ना सटपूर्व कष्ट सपाद पण सेले उन्न முன்னாலியும் நீ மொட்டை அடிச்சுக்கணும் என்னடா இது என் மூஞ்சி முடிதா ஆளுக்கு அதையும் மொட்டை அடிச்சிட்டா அந்த மூஞ்சி பார்த்தா ஜெயிக்கிற மாதிரில ஒத்துக்க சரி நான் ஜெயிச்சிட்டா என்ன என்ன சொல்லு ஆடேங்கப்பா இங்க எல்லாருக்கும் முன்னால நீங்க ஒரு முத்தம் கொடுக்கணும் கிஸ் அடிக்கணும் அது இங்கிலீஷ் கிஸ் அந்த மூஞ்சி பார்த்தா ஜெயிக்கிற மாதிரி தெரியல ஒத்துக்க ஓகே 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 நீ வேண்டிக்கொள்ள ஆண்டவனே அடிச்சும்பா எதிர்த்து நிற்கும்
மனசு முத்தம் ஒருத்தோட தான் பரிமாறிக்கணும். ஆம்பளை கட்ட பொண்டாட்டியோட பொம்பளை கட்டிக்கிட்ட புருஷனோட. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் தலைவா? சூப்பர் தலைவா. வாங்க செட்டியார், உட்காருங்க. செட்டியார், இந்த மாசம் தவணையை கட்ட முடியல. தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் அது இதுன்னு அதிகம் செலவாயிடுச்சு. கோச்சுக்காதீங்க. நான் கடனை வசூல் பண்ண வரலம்மா, கடன் தீர்ந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன். இந்தாங்க பத்திரம், இதுல வரவு வச்சு கொண்டு வந்திருக்கேன். யாரு உங்களுக்கு பணம் கொடுத்தது? உங்க தம்பி பாண்டியன் தான். இப்படி ஒரு புள்ளைய பெற நீங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். நம்மள பத்தி அங்க அங்க சொல்லுங்க. இப்படி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். கரெக்டா சொன்னீங்க. நான் வரட்டுமா தம்பி? நீ நல்லா இருக்கணும்ப்பா, வர. உன்னை யார் பணம் கொடுக்க சொன்னது? அப்பா போட்ட கடன் புள்ளை தீக்க கூடாதா? அந்த அக்கறை உனக்கு இருந்தா ஆம்பளை துணை இல்லாத எங்களை தனியா விட்டுட்டு இவ்வளவு நாள் ஊர் சுத்த போயிருப்பியா? நானா போனேன்? இன்னைக்கு நீங்க போலீஸ் ஆபீஸ் ஆனீங்களோ அங்கில இருந்தே நமக்குள்ள பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. நான் சத்தியம் தர்மம் வந்தேன். நீங்க சட்ட ஒழுங்க நீங்க கட்டப்பேரு என்ன காதல்?
எப்படி காதல், யார் மேல காதல்? மாமா மக மேல. அவ எப்படி இருப்பா தெரியுமா? நின்னா செல, அசஞ்சா தேர், நடந்தா தென்றல், சிரிச்சா அருவி, ஆடுனா மயில், பாடுனா குயில். ஐயோ, அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானப்பா? எங்கப்பா, கிட்ட போனா நெருங்க விட மாட்டேங்கிறாளப்பா. ஏன் இப்ப அவளுக்கு தானே மார்க் அட்ட? என்ன சொல்ற? எத்தனை பேரு பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நடுவுல நான் காணாம போயிடுறேன்ப்பா. எனக்கு ஒரு வாட்டி காட்டு சரி பண்ணிடுறேன். அப்படிங்கிற வா பா வா. என்னப்பா எங்க கூட்டிட்டு வர? வாப்பா வாப்பா. ஹாய் ரேகா. ஹாய். நீ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நான் குளிச்சிட்டு வரேன். பார் பார், ஸ்கிப்பிங் விளையாடிட்டு இருக்க பாரு. ஆமா தேர்தான்ப்பா. ஏன்ப்பா அவளை டேக்கிள் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பா. இது பாரு விநாயகம், பொண்ணுங்களை டேக்கிள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க சுபாவமே ஒரு மாதிரி. அவங்களுக்கு வேணும்னா வேண்டான்னு அர்த்தம், வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம், பிடிக்கும்னா பிடிக்காதன்னு அர்த்தம், பிடிக்காதனா பிடிக்கும்னு அர்த்தம். முதல்ல அவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா அதை பார்க்கணும். எதுக்கு இருந்தா சொல்றேன், நீ ஒரு பூவோ பூச்செண்டோ கொண்டு போய் கொடுக்குற, அதை அவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க உன்னை காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ இன்னைக்கு அவளுக்கு பூச்செண்டை கொண்டு போய் கொடுக்குற. ரேகா, பாண்டிய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அட்ரஸ். நீங்க பூங்கொத்தோட வந்து நிக்கிறீங்க. ஒரு பொண்ணு மனசுல நினைச்சத புரிஞ்சுக்கிட்டு அத செயல காட்டுறவன் தான் சரியான ஆம்பளை. மாமா, நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன். மாமா, இந்த பூங்கொத்து உனக்காக ஸ்பெஷலா பெங்களூர்ல ஆர்டர் பண்ணி ஃப்ளைட்ல தருவிச்சேன். Thank you mama, thank you so much. I feel very happy today. பாண்டியா, நீ கில்லாடிடா. காமசூத்திரத்தையே அது சரிதா, அப்புறம் பேசிக்குவோம். வணக்கம்மா. வணக்கம் அம்மா. இவங்கெல்லாம் யாரு? வாமா சொல்றேன். விஜயா, உனக்கு 28 வயசாகுது. உன் தம்பி உனக்காக அவங்க கிட்ட பேசி உன்னை பொண்ணு பார்க்க அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கான். வழக்கம் போல தகராறு பண்ணாம உள்ள போய் ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு வாமா. யார கேட்டு இதை ஏற்பாடு? சில விஷயங்களை கேட்டு செய்யணும், சில விஷயங்களை கேட்காம செய்யணும். என்னாலுமே எப்படி சொல்றதுன்னே புரியல.
கல்யாணமே வேண்டாம். தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே, இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? நான் பாத்துக்கிறேன். என்ன பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க? ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையில இல்ல, அதனால என் தங்கைய கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அப்பா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? போய் நமஸ்காரம் பண்ணிக்க. பொண்ணுக்கு 10 பவுன்ல செயின், வைரத்தோடு, வளையல், குடும்பத்துக்கு தேவையான சீர்வரிசை, மாப்பிள்ளைக்கு மோதிரம், செயின், துணிமணிங்க, அதோட 20,000 ரூபாய் பேங்க்ல போடுறோம். ரொம்ப சந்தோஷம். அப்போ கூடிய சீக்கிரம் முகூர்த்த நாள் பார்த்து சொல்லி அனுப்புங்க. நாங்க வரோம் வர்றோம் வர்றோம். அம்மா, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தத சொல்லிட்டிய. நீ சொன்னதெல்லாம் செய்ய, பணத்துக்கு எங்க போறது? மறுபடியும் இந்த வீடு அடகு வச்சாலும் அவ்வளவு பணம் வாங்க முடியாது. பாண்டியன் பம்பாயில வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப உன் கல்யாணத்துக்காக மாசம் மாசம் 2,000 ரூபாய் அனுப்பினா, அதெல்லாம் பேங்க்ல போட்டு மீண்டும் செய்திகள் பிற்பகல் 12:50 வணக்கம். இப்பொழுது சமையல் கலை ஒளிபரப்பு. குமாரி கனகாமுத்து அவர்கள் பிரெஞ்சு முறையில் ஆம்லேட் செய்வது பற்றி விளக்கி சொல்வார். இந்த விளக்கத்தை கேட்டு ஆம்லேட் தயாரிப்பவர்கள் சமையலறைக்கு சென்று செய்முறைக்கு தயாராகவும். இதற்கு முட்டை, பச்சை மிளகாய், வெங்காயம், எண்ணெய் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளவும். முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும். அதன் மீது தோசைக்கல்லை வைக்கவும். எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தோசைக்கல் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும். எண்ணெயை ஊற்றவும். 2 முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தரையில் பாயை விரிக்கவும். தரையில் பாயை விரிக்கவும். முட்டைகளை உடைத்து ஊற்றவும். இது எது? முட்டைகளை உடைத்து ஊற்றவும். ஃப்ரெஞ்ச் ஸ்டைல். பச்சை மிளகாயை கையில் எடுத்துக் கொள்ளவும். அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாயை அகலமாக திறந்து கொள்ளவும். 2 முறை ஆழ்ந்து மூச்சு விடவும். பச்சை மிளகாயை அப்படியே போடவும். அந்த பச்சை மிளகாயை அப்படியே போடவும். கால்களை சேர்த்து வைத்து நிற்கவும். 2 கைகளையும் தரைக்கு பின்னால் வைத்துக் கொள்ளவும். தரையை நோக்கி முழங்கால் வரை முன்புறம் குனியவும். நிமிரவும். மீண்டும் குனியவும். நிமிரவும். இப்பொழுது சின்ன வெங்காயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். நறுக்கிய வெங்காயத்தை கையில் எடுத்துக் கொள்ளவும்.
கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும் இடவலமாக இரண்டு முறை பார்க்கவும் இரண்டு கைகளால் கண்களை அப்படியே தேய்த்துக் கொள்ளவும் நன்றாக தேய்த்துக் கொள்ளவும் நன்றாக தேய்த்துக் கொள்ளவும் தரையில் கால்களை மடக்கி உட்காரவும் வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புற போடவும் அதே போல் இடது காலையும் போடவும் மிஸ்டர் பாண்டியன் சமையலையும் யோகாவையும் கலந்து கத்துக்கிட்டீங்க பாக்கிறதுக்கு ஒண்ணு பிரமாதமா இருக்குது அம்மா நல்லா காட்டுமா பேச நல்லா காட்டு பாக்குற மாதிரி ஒண்ணுதான் இருந்தது அதையும் கேட்டுட்டேன் Take your seat. இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒண்ணு நான் மாமாவுக்கு கொடுத்தேன் என்ன ஐடியா நம்ம இந்த இந்திய ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன் ஸ்ரீதேவி ஜெயபிரதா இவங்க மூணு பேர் இங்க இட்னு வந்து நிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு பட் மாமா சேட் ரொம்ப காஸ்ட்லியா இருப்பாங்கோ மார்க்கெட் போன உடனே நிக்க வைக்கலாம்னு சொன்ன எஸ்பெஷலி திஸ் குயின் இஸ் ரிசன்ட் பை மிஷத்து கொள்ளம ஓகே மாமா வேலை கொடுத்துருவாங்க இல்ல நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் கொடுக்காம இருப்பாரா டோன்ட் வரி கூல் ரைட் Good.